உழவருடைய வருமானத்தை ரெண்டு மடங்கு ஆக்குவேன்னு சொன்னார, ஆக்கினாரா? இல்ல. பெரிய பெரிய விஷயங்களை கூட ஒதுக்கி வச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு தந்த வாக்குறுதியாவது நிறைவேற்றினாங்களா? அதுவும் கிடையாது. அந்த ஊசி போனவரை எவ்வளவு ஊசி போச்சுன்னா, இன்னைக்கு தேதி சொன்னமா, இப்ப செய்யறேன்னு சொன்னமா, அப்ப செய்யறேன்னு சொன்னமா, 28 மாதமாக எந்த ஒரு தேர்தலில் நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றாமல் குளிசாமல் வாயிருக்கின்ற ஒரே காரணத்திற்காக பாரத பிரதமரின் மீது ஒரு பொய் குற்றச்சாட்டை வைக்கின்றேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமையாக இருக்கிறது. அண்ணன் ஸ்டாலின் அவர்களே, 2014க்கு முன்பு இந்தியாவிலே விவசாயிகள் பெருமகனை யாரும் கூட மதிக்கவில்லை. முதல் முதலாக இந்தியால விவசாய நண்பர்கள் தற்கொலை செய்து கொள்வதை பார்த்தோம். மகாராஷ்டிராவில, அஸ்ஸாம்ல, வேறு வேறு பகுதியில விவசாய பெருமக்கள் தற்கொலை செய்து கொள்வது, பட்டினி தொட்டியிலே உணவு அருந்துவது, இதையெல்லாம் இந்தியாவிலே பார்த்துக் கொண்டிருந்தோம். 2014க்கு பின்பு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் விவசாயத்திலே ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்திருக்கின்றார். வருமானம் இரட்டிப்புக்கு மேலே நம்முடைய அரசு விவசாயத்திற்கு நாம் செய்திருக்கின்றோம். பட்டியலிடுகின்ற நீங்கள் கேட்டுக் கொள்ளுங்கள் ஸ்டாலின் அவர்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 நிறைய குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியிருக்கின்றோம். அதாவது அப்ப வெறும் 4 பொருட்கள் மட்டும்தான் குறைந்தபட்ச ஆதரவு விலை பட்டியலே இருந்தது. இன்னைக்கு 24 பொருட்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலை பட்டியலுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். நீங்கள் 20 பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை கொண்டு வந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். உதாரணத்திற்கு நெல்லுக்கு காங்கிரஸ் தன்னுடைய ஆட்சி காலத்தை முடிக்கும் பொழுது 1 குவிண்டலுக்கு 1310 ரூபாய் குறைந்தபட்ச ஆதரவு விலையாக இருந்தது. இன்னைக்கு 2022-23 2183 ரூபாயாக குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தி இருக்கின்றோம். நெல்லுக்கு மட்டுமல்ல, நெல் என்பது இங்கு அதிகமாக விளைவிக்கின்றால் நெல்லை சொல்றோம், 24 பொருட்களுக்குமே குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தி இருக்கின்றோம். அதன் மூலமாக விவசாயிகளுக்கு வரக்கூடிய வருமானம் என்பது பெருமளவுக்கு உயர்ந்திருக்கிறது. தமிழகத்தில் மட்டுமே 47 லட்சம் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் அவருடைய வங்கி கணக்குக்கு வருகிறது. 6000 ரூபாய் பிஎம் கிசான் சம்மான் நிதி என்று சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கான உதவித்தொகை 47 லட்சம். ஒரு விவசாயி, இரண்டு விவசாயி கிடையாது, 47 லட்சம் விவசாய குடும்பங்களுக்கு 6000 ரூபாய் பிஎம் கிசான் சம்மான் நிதியிலே அவருடைய வங்கி கணக்குக்கு நேரடியாக வருகிறது. தமிழகத்திற்கு மட்டுமே விவசாய நலன் திட்டத்திற்காக நீங்க போய் இந்த தூர் வர்ற மாதிரி டிராமா எல்லாம் பண்றீங்க, போட்டோ எடுக்கிறீங்க, சிவப்பு கம்பளத்தின் மீது நடந்து போய் கையில வந்து தூர் வர்ற மாதிரி போஸ்ட் கொடுக்குறீங்க, அதற்கான அனைத்து பணத்தையும் மத்திய அரசு குடிக்கிறது. நீங்கள் 1 ரூபா உங்க பட்ஜெட்ல இருந்து கொடுக்கல. அந்த விவசாய நலத்திட்டத்திற்கு மட்டுமே தமிழகத்திற்கு 1872 கோடி ரூபாய் மத்திய அரசு வழங்கி இருக்கின்றோம். குறிப்பாக துறை ரீதியாக விவசாய துறைக்கு மேம்பாட்டிற்காக 3588 கோடி ரூபாய், பயிர் காப்பீட்டு திட்டத்திற்காக தமிழகத்திற்கு 1231 கோடி ரூபாய். இதெல்லாம் தாண்டி சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நிறைய பேர் ஒரு கடையில போய் யூரியா வாங்குறீங்க, ஒரு யூரியா மூட்டை 252 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 45 கிலோ. ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு யூரியா மூட்டையினுடைய உண்மையான விலை என்பது 2200 ரூபாய்? 2200 ரூபாய்க்கு இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு யூரியா மூட்டையை 252 ரூபாய்க்கு நம்முடைய பாரத பிரதமர் கொடுக்கிறார். கிட்டத்தட்ட 95% மானியம் கொடுத்து ஒரு யூரியா மூட்டை இருக்கக்கூடிய விவசாய பிரதமர்களுக்கு. அந்த கணக்கு அடிப்படையில பாத்தீங்கன்னா 1 ஹெக்டருக்கு கிடைக்கக்கூடிய யூரியா மானியம் மட்டுமே 8909 ரூபாய் 1 ஹெக்டர், 2.47 ஏக்கர். யார் விவசாயம் பண்றீங்களோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யூரியாவுடைய மானியம் மட்டுமே 8909 ரூபாய். இந்த மாதிரி சொல்லிட்டே போறாங்க. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்களை யாரோ ஏமாத்தி துண்டு சீட்டுல எழுதி கொடுத்துறாங்க, நீங்களும் வந்து அதை படிச்சிடுங்க. தயவு செய்து வருவதற்கு முன்பு உங்களுடைய அரசு அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகளை, சீஃப் செக்ரட்டரிட்ட அந்த துண்டு சீட்டை கொடுத்து இதனை உங்களுடைய வசனகர்த்தா எழுதியிருப்பது சரியா தப்பான்னு கேட்கணும். விவசாயத்திற்காக பாரத பிரதமர் 2 பிள்ளை 3 மடங்கு நாங்கள் விவசாயத்திற்காக உறுதியாக நின்றிருக்கின்றோம். அதே போல ராமநாதபுரத்துல மீனவ சகோதரர்களை பார்த்து நீங்க பொய்யை பேசியிருக்கிறீங்க. நேற்று கன்னியாகுமரி அதற்கான ஆதாரங்களை கொடுத்தோம். எப்படியெல்லாம் பாரதி